ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நம்ம பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கோம். பாண்டிச்சேரி பீச் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாண்டிச்சேரி பீச்சை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போகலாம். பீச்சோட என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் உள்ளாடி நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதே மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் ஒரு இங்கேருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு மூணு நிமிஷம் நடந்தாலே வந்து பீச்சை வந்து நம்ம பார்த்துட முடியும். காய்ஸ், நம்ம பீச் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து மக்கள் ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த இடம் தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பீச்சில் இருக்கோம். ஸோ பீச்சுக்கு கீழே போய் காட்டுறேன் காய்ஸ். கைஸ், இங்கே வந்து நிறைய கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ இப்போ திடீர்னு ஒரு சுனாமி அந்த மாதிரி தண்ணி வந்து திடீர்னு மேலே வந்துட்டு அப்படின்னா, ஸோ அதை வந்து இந்த கல் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தடுத்து நிறுத்தும். ஸோ அதுக்காக தான் ஸோ இங்கே வந்து கல்லை வந்து போட்டிருக்காங்க கைஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே நேராக கடலுக்குள்ளாடி போவோம். ஸோ இங்கே வந்து நிறைய பேர் குண்டெல்லாம் தோண்டி விளையாண்டு வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடல் வந்து அப்படியே சூப்பராக இருக்குது கைஸ். பெரிய அளவுக்குலாம் அலையெல்லாம் அடிக்கல, அலை வந்து அப்படியே நைஸாக ஒரு சிம்பிளாக அடிச்சுட்டு இருக்கு கைஸ். பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ அங்கே அந்த சைடு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. ராமேஸ்வரத்தில் அந்த ஒரு பாலம் போகிற மாதிரி அந்த சைடு பாலம் போகுது. அப்படியே இந்த சைடு பார்த்தோம்னா அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ வந்து நிறைய பேர்லாம் இல்லை, ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து குளிக்கிறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் அப்படி இருந்தும் ரெண்டு மூணு பேர் வந்து குளிச்சுக்கலாம் இருந்தாங்க. பீச்சுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம பீச்சோட கடற்கரையில் நடந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பீச்லேயும் கூட நிறைய வேஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியே ஜாலியாக பீச் ஓரமாக நடந்துட்டுருக்கோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா அலையெல்லாம் அவ்வளோ பெருசாலாம் அலாடிக்கல, லைட்டாக தான் அலாடிச்சிட்டு. கைஸ், இந்த பீச்சுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பீச்சை தாண்டி இப்போ அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பீச்சில் இருந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நேரம் வந்து பீச்சை விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ பீச்சை விட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பீச்சை வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்தேன். என்னடா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா பீச் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இருந்தாலும் அந்த பீச்சோட அழகு வந்து தனி தான், அது வந்து நம்ம சொல்லி தெரிவிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் தான் பீச்சு. சரி, அதுக்கப்புறம் அதுக்கு பின்னால் வந்து ஒரு பார்க் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரிலாம். ஸோ இதெல்லாம் வேற லெவலில் நின்று பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே சைட்லலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக மரங்கள்லாம் நட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே சூப்பராக அந்த ஒரு வேற லெவல் ஒரு வைபிங் ஸ்பாட்டாக இருந்தது. அப்படியே நேராக நடந்துகிட்டே போகும்போது ஒரு காந்தி சிலை ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அதை வந்து சூப்பராக வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே நேராக போய் அதை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ வந்து அங்கே தான் நான் போயிட்டுருக்கேன். கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா வந்து காந்தி மண்டபம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இந்த காந்தி மண்டபத்தில் பார்த்தோன்னா இந்த மண்டபத்தை சுற்றியுமே வந்து ஒரு கொஞ்சம் தூண்கள்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் வந்து நடந்துகிட்ருக்கோம். ஸோ இது வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. கடலுக்கு நேராக இதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா நேராகவே கடல் தான் இருக்குது. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து இந்த காந்தி மண்டபத்தை சுற்றி நடந்துகிட்ருக்கோம். ஓ நைஸ். ஓ, இந்த ஒவ்வொரு தூண்லேயுமே வந்து ஒவ்வொரு கல்வெட்டுருக்கும், உங்களுக்கு தெரியுதான் தெரியல. இந்த இதில் காட்டுறோம் பாருங்கள், தெரிகிறதா பார்த்தீங்களா? ஸோ சூப்பராக இருக்குது. கைஸ், அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நேராக வந்து அது பக்கத்துலேயே தான் வந்து பாண்டிச்சேரி பார்க் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நேராக அங்கேருந்து கிளம்பி அதுக்கு பக்கத்துலேயே இருக்கிற அந்த பார்க்குக்கு வந்து போயிட்டேன். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து புதுச்சேரி பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பெருசாக
சொல்கிற அளவுக்குலாம் இல்லைனாலும் நல்ல நாயெல்லாம் குறைச்சிட்டு இருக்குது, நிறைய நாயெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கான கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் இருக்குது, காட்டுறேன் பாருங்க. கைஸ் இங்கே தான் வந்து நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடம். ஸோ நிறைய பேர் வந்து இங்கே தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பார்க் மாதிரி இருக்குது, ரொம்ப பெரிய பார்க்கு. கைஸ் அப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஜாகிங் போயிட்டுருந்தாங்க, ஜாகிங் வாக்கிங்லாம் போயிட்டுருந்தாங்க. சரி அது பார்த்தோன்னே சரி நம்மளும் ஒரு ரவுண்டு நடக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி அப்படின்னு நினச்ச உடனே நானும் வந்து சரின்னு உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நேராக நடக்க ஆரம்பித்தேன். ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருந்தேன், ஏன்னா பேக் இருந்தது கூட, காலைல எதுவுமே சாப்பிடல. ஸோ அந்த டயர்ட்னஸோடு சரி எப்படி எப்படியோ நடக்கலாம், நடந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு நடந்துட்டு இருந்தேன். ஸோ அப்படியே சூப்பராக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ஏன்னா இந்த இடத்துல வந்து அவ்வளோ வந்து மரம் இருந்ததுனால. ஸோ அப்படியே அந்த கிளிங்க கூற சவுண்டு, ஸோ அப்படியே ஒரு ஒரு சாஃப்டாக ஒரு வில்லேஜுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு வேறு லெவலாக இருந்தது. அப்படியே நைஸாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் அங்கே தான் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து இருந்து இருந்துட்டு வந்து போவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வந்து வேறு லெவலில் இருந்தது. அப்புறம் ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த மாதிரி பட்டவங்கள்லாம் கொஞ்சம் பேர்லாம் இங்கே வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அப்படியே நாம் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கோம். அப்படியே நடந்துகிட்ருக்கும்போது வந்து அப்படியே அந்த சைடில் வந்து ஒரு பெரிய சங்கு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. என்னடா இது உண்மையிலே சங்கு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா உண்மையிலே சங்கு மாதிரி தான் இருக்குது. சரின்னு போய் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு அப்படியே நேராக நடக்க ஆரம்பித்தேன். பக்கத்தில் போய் அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது இது உண்மையிலேயே சூப்பரான ஒரு விஷயம், சூப்பராக இருக்குது அப்படின்னு. அப்படி என்ன தாண்டா அதில் இருக்குதுன்னு பார்த்தா அது வந்து ஒரு தண்ணீர் தொட்டி கைஸ். ஸோ அது வந்து குடிக்கக்கூடிய தண்ணி. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம போன டைமில் வந்து அங்கே தண்ணி இல்லை, அங்கே நம்ம போன டைமில் இல்லையா இல்லை சுத்தமாகவே அங்கே தண்ணி இல்லையான்னு தெரியல. ஸோ ஆனால் அது வந்து பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக வேறு லெவலில் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி கைஸ் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கார்டனில் வந்து நடக்க ஆரம்பித்தேன். இந்த கார்டனில் வந்து நீங்கள் ஒரு ரவுண்டு வந்து நடந்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடக்கணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய கார்டன் தான் இது. ஸோ அப்படியே நைஸாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே ஜாலியாக நடந்துகிட்டே இருந்தேன் கைஸ். அப்படியே நடந்துகிட்டே அப்படியே போயிட்டே இருந்தேன். ஸோ அப்படியே சூப்பராக இருந்தது கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து ட்ராவல் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ பாண்டிச்சேரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வாழ்க்கையிலே கண்டிப்பாக மறக்க முடியாது. ஸோ அப்படியே இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.